Hello friends, welcome back to my channel Pooja's Kitchen. நான் இன்றைக்கி vegetable noodles எப்படி பண்ணுறதுன்னு காட்ட போகிறேன். ஒரு பேக்கெட் எக் நூடுல்ஸ் எடுத்து கொஞ்சமாக உப்பும் எண்ணெயும் சேர்த்து வேக வச்சு வச்சுருக்கேன். ரெண்டு வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமாக கோஸ்துருவி வச்சுருக்கேன். கேரட் ஒன்று, பீன்ஸ் கொஞ்சம், கொஞ்சமாக கேப்சிகம் வச்சுருக்கேன். இது எப்படி செய்கிறதுன்னு நான் காட்டுறேன். எண்ணெய் சுடு பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் எல்லா வெஜிடபிள்ஸையும் சேர்த்துடுறேன். எல்லா காயும் ஒன்றாவே இதோட சேர்த்துட்டேன். எண்ணெயில் நல்லா வதக்கிட்டேன். கொஞ்சமாக காய் வதங்கிறதுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டேன். நல்லா எண்ணெயிலையும் வதங்கட்டும். காயெல்லாம் ரொம்ப வதங்க வேண்டாம். கொஞ்சம் கிரன்ச்சியாக இருந்தால் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இப்போ நான் இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கிறேன். சில்லி பவுடர் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். பெப்பர் பவுடர் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூட சீரகப்பொடி கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். இப்போது மசாலாவோட பச்சை வாசனைலாம் கொஞ்சம் போகட்டும். மசாலா வாசனை போயிடுச்சு. இப்போ நான் சாய் சாஸ் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக டொமேட்டோ கெச்சப் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். ரெட் சில்லி சாஸ் சேர்த்துக்கிறேன். இப்போ நான் இது கூட வேக வச்ச நூடுல்ஸ் சேர்த்துக்கிறேன். நூடுல்ஸ் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப டேஸ்டாக இருக்கும், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.